நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 21-24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றி அறிகின்ற ஒரு சூழல் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மாத்திரமே உரித்தான ஒன்றல்ல. மாறாக கடவுளை பற்றி குறிப்பிட்டு சொல்வது என்றால், யதார்த்த உள்ளத்தோடும் திறந்த மனதோடும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் யாரெல்லாம் அவரை அணுகுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் கடவுள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவார். அதனுடைய அந்த பின்னணியில தான் இயேசு இன்றைக்கு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடும் வாழ்க்கை சூழலோடும் இன்றைய நற்செய்தியை பதிவு செய்கின்றார். வழக்கமாக ஒரு காரியத்தை குறித்த புரிதலும் தெளிவும் விழிப்புணர்வும் யாருக்கு அதிகமாக இருக்கும் என்றால், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும். ஆனால் இன்றைக்கு இயேசு குறிப்பிடுவது, குழந்தைகளுக்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதை பதிவு செய்கின்றார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைய நற்செய்தியை துவங்குகின்றார். காரணம், குழந்தைகள் மத்தியில் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு திறந்த மனம் இருக்கும். எவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கும். ஆணவமோ அகங்காரமோ, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு கர்வமோ ஒருபோதும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கப் போவதில்லை. யார் எதை சொல்கின்றார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை துரித்தோ அல்லது வேறுபடுத்தியோ அல்லது அதிலே இருக்கின்ற உள்நோக்கத்தையோ குழந்தைகள் ஒருபோதும் உணர்ந்து பார்ப்பதில்லை. மாறாக வெள்ளை உள்ளத்தோடு திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழல் தான் குழந்தைகள். எனவேதான் கடவுளை பற்றி அறிவது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒரு காரியம். அதைத்தான் இயேசு அடுத்த வரிகளில் சொல்கின்றார். தந்தை யாருக்கு வெளிப்படுத்துகின்றாரோ அவருக்கு மட்டும்தான் அதை பற்றிய தெரியும். மகன் யார் என்று எவருக்கும் தெரியாது. அப்படிங்கும்போது இந்த ஒரு சூழல்ல குழந்தைகளுக்கு கூட புரிகின்ற விதத்துல கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்றால், நிச்சயம்
அந்த இடத்துல குழந்தைகளுடைய மனநிலையை ஆழமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை தளத்தையும் சூழலையும் மாற்றி வைத்திருக்கின்றோம். திறந்த உள்ளம், யதார்த்த உள்ளம், ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம், ஆணவமோ அகந்தையோ கர்வமோ கொள்ளாத ஒரு மனம் எங்கிருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போம். நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் எண்ணத்திற்குள்ளும் இன்றைக்கு யதார்த்த உள்ளம் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு கடவுளை பற்றி மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை சூழலை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு கூட அல்லது புரிந்து கொள்வதற்கு கூட நாம் தயக்கம் காட்டுகின்றோம். காரணம், இயேசுவின் நற்செய்தியிலே குறிப்பிட்டுள்ளதை போல, இறுதியாக நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் காணவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். குழந்தை உள்ளத்தோடு வந்த அந்த சீடர்கள் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள், அவரை கண்டுகொண்டார்கள். எனவே பேறு பெற்ற நிலைக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அதே சமயத்தில் தங்களுடைய அறிவோடும் ஆற்றலோடும் பணபலத்தோடும் படைபலத்தோடும் வந்த அந்த பரிசேய கூட்டம் அல்லது தலைமை குருக்கள் என்று சொல்லப்படுகின்ற அதிகார கூட்டம் இயேசுவை காண மறுத்தார்கள், இயேசுவை அவராக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனவே அவர்களால் இயேசுவினுடைய செயல்பாடுகளையோ இயேசுவினுடைய போதனையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் போனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழலை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாமும் கூட பல வேளைகளிலே அதே பரிசேய மனநிலையோடு வாழ்ந்துவிட்டு யதார்த்த உள்ளத்தை புறம் தள்ளிவிடுகின்றோம். மாறாக குழந்தை உள்ளத்தோடு கடவுள் நமக்கு எதை வெளிப்படுத்துகின்றாரோ அதை திறந்த உள்ளத்தோடும் அமைந்த மனதோடும் ஆணவமில்லா மனப்பக்குவத்தோடும் ஏற்றுக்கொள்ள சிறப்பாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பல வேளைகளிலே எங்களுடைய ஆணவமும் அகங்காரமும் கர்வமும் உம்மை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நீர் வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தயங்குகின்றது, மறுக்கின்றது. நாங்கள் குழந்தை உள்ளத்தோடு உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்து வழிநடத்துவீராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசிரை கொடுத்து இன்றைய நாளிலே உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன்.